صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் வாழக்கூடாது என்று நமக்கு தெளிவாக அற்புதமாக சொல்லித் தருகின்றான். அந்த விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முக்கியமான இரண்டு விஷயங்களின் மீது, சத்தியமிட்டு இறுதி நாளின் மீதும், நஃப்ஸே லவ்வாமா என்று சொல்லக்கூடிய தன்னை தானே திட்டித்துக் கொள்ளக்கூடிய தவித்துக் கொள்ளக்கூடிய மனதின் மீது சத்தியமிட்டு சொல்லிவிட்டு, அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹுல் இந்த மூன்று விஷயத்தின் வசனங்களில் ஒரு அற்புதமான, இந்த உலகத்திலே நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். பொதுவாகவே உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் நன்மையான காரியங்களை செய்ய அதிகமாக செய்யக்கூடிய மனம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை அது தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்மையான காரியங்கள் பக்கம் நம்முடைய மனம் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். தீமைகளின் பக்கம் செல்வதை விட்டும் நம்மை தடுக்கக்கூடியதாக நம்முடைய உள்ளுணர்வுகள் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அடிக்கடி சொல்லிக் காட்டுவார்கள். நாயகத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், உண்மையான பரிபூர்ணமான மூமின் யார் என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், உங்களுடைய உள்ளங்கத்திலே நன்மையை செய்யும் பொழுது சந்தோஷமும் ஆர்வமும், அதே சமயத்திலே பாவங்களை செய்யும் பொழுது மனதிலே ஒரு வெறுப்பும் கவலையும் சங்கடமும் ஏற்பட்டால் அதுதான் உண்மையான மூமினுக்கு அடையாளம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? நன்மையான பக்க செயல்பாடுகளின் பக்கம் ஆர்வம் குறைந்து குறைந்து அது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்கொண்டிருக்கின்றது. தீமைகளின் பக்கம் அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு அந்த தீமைகளின் பக்கம் பாவங்களின் பக்கம் செய்வதை நாம் விரைந்து செய்யக்கூடியவர்களாக இன்னும் மற்றவர்களையும் தூண்டக்கூடிய நிலையிலே, ஒரு பரிதாபமான நிலையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரும் அதை விட்டு பாதுகாப்பானாக ஆமீன். ஆக உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளுணர்வுகள் நம்மை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் உண்மையான பரிபூர்ணமான மூமின் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆக அந்த விஷயத்தை அந்த நஃப்ஸை பற்றித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான் மனிதன் என்ன, நாளை மறுமையிலே எலும்புகளை அவனுடைய எலும்புகளை ஒன்றோடொன்றாக இணைக்க முடியாது என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானா, அல்லன் நஜுமாக ஐதாமா ஒன்று சேர்க்க முடியாது என்று அவன் எண்ணிக்கொண்டானா என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு பலா அன் காதிரினே என்பதாக அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கின்றான், விஷயம் அவ்வாறல்ல, அவன் அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம், மாறாக அவனுடைய விரல் நுனிகளை சமமாக்குவதற்கு நாம் சக்தி பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கின்றான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அல்லாஹ் சவ்விய பனானா பல் இரீதுல் இன்சானும் அமாமா, தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் கற்பனை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான், பொய்யாக ஆக்குவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கின்றான். ஆக இந்த வசனங்கள் இறக்கப்பட்டதற்குரிய காரணம் என்ன என்று நாம் ஆய்வு செய்யும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹுடைய அண்டை வீட்டுக்காரனாக இரண்டு நபர்கள் இருந்தார்கள். அக்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் அவனுடைய மருமகனார் மருமகன் அதியபுன ரபியா என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர், மாமனும் மருமகன் மாமனாரும் மருமகனும் அவன் நாயக்குடிய அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தார்கள். அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்து கொண்டு அவர்கள் கொடுத்த துன்பங்கள் தொல்லைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவ்வளவு கடுமையான கஷ்டங்களையும் சிரமங்களையும் வேதனைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் தீய அண்டை காரணி விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் துவா கேட்க வேண்டிய, ஒவ்வொரு நேரத்திலும் துவா கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களின் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அதிகம். அதே சமயத்திலே நாமும் பிறருக்கு நம்முடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு துன்பத்தை தரக்கூடியவராக இருந்துவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபொழுது சொன்னார்கள், யார் சிறந்தவர் என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் உன்னை நல்லவன் என்று சொன்னால் நீ நல்லவன், உன்னை கெட்டவன் என்று சொன்னால் நீ கெட்டவன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வரக்கூடிய குடும்பத்தில் வீட்டிலே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பின் மூலியமாகத்தான் வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
நமக்குடைய குடும்பத்தில் வீட்டுக்கு போனாலே பெண்கள் என்ன செய்வாங்க, எதையாவது பக்கத்துக்காரர் அதை சேரா இதை சேரா என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் எப்படி அவரிடத்தில் நடந்து கொள்கின்றோம் என்பதையும் நம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய நம்மை பற்றி நம்முடைய அண்டை வீட்டுக்காரர், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பாய் இருக்கிறாரே ரொம்ப நல்லவர் என்று யார் சொல்கின்றார்களோ, யாரை பற்றி சொல்லப்படுகின்றதோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த அளவிற்கு நறுகுணத்தோடு அண்டை வீட்டுக்காரர்களிடத்திலே நாம் நல்ல விதத்திலே நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நம்மால் எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் சங்கடங்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சாஸ்வரம் அவர்கள் இந்த துவாவின் மூலியமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். தீய அண்டைக்காரனுடைய தீங்குகளிலிருந்து யாரெல்லாம் என்னை பாதுகாப்பாயா என்று துவா செய்திருக்கின்றார்கள். ஆக நாமும் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தீயவர்களாக இருக்கக்கூடாது, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களும் நமக்கு தீயவர்களாக இருந்து விடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொண்டு வருவதிலே சிறப்பு இருக்கின்றது. ஆக நபிசாஸ்மர்கள் இப்படி துவா செய்வார்கள் அடிக்கடி. அதிலே அதியபுன் ரபியா என்று சொல்லக்கூடிய அந்த அக்கனஸ் என்பவனுடைய மருமகன் அதியபுன் ரபியா என்பவன் ஒரு நேரத்திலே பெருமானாசனத்திலே வந்து, நீங்கள் முகமது நாயத்துடைய பெயரை சொல்லி அவன் சொல்கின்றான், நீங்கள் நபி என்பதாக ரசூல் என்பதாக சொல்லுகின்றீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சொல்லுகின்றீர்கள், வேதம் குர்ஆன் வருகிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் குர்ஆனிலே நீங்கள் மறுமை நாளை பற்றி மறுமை நாளில் ஏற்படக்கூடிய வேதனைகள் என்ன, அதனுடைய சோதனைகள் கஷ்டங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், அதை பற்றி சற்று விளக்கமாக சொல்லுங்கள், அதை நீங்கள் சொல்லிய பிறகு அதில் எனக்கு திருப்தி ஏற்பட்டால் அதற்கு பிறகு நான் ஈமான் கொள்வதா வேண்டாமா என்று பார்க்கலாம் என்பதாக சொல்லி அவன் நாயகத்திடத்திலே கேட்கின்றான். பெருமானாசிரசம் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் எப்பொழுதுமே மக்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க. அப்படி இருந்தவர்கள் ஒரு நபர் வந்து கேட்கின்றான், தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் கேட்கின்றான் என்று சொன்னால் எப்படி இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். நாயகம் அவர்கள் மறுமை நாளை பற்றி மறுமை நாளை சொலுத்தும் நரகங்களை பற்றி எல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது சொன்னார்கள், நாம் கொண்டிருக்கக்கூடிய அகீதா சுன்னத்துவ ஜமாஅத்துடைய கொள்கை அகீதா என்னவோ அதைத்தான் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த பிறகு மண்ணோடு மண்ணாக நம்முடைய உடல் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு அத்தனையும் மறைந்த பிறகு நாளை மறுமையில் அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அவன் அதீபன் ரபியாக சொன்னா, இதெல்லாம் நம்பற மாதிரி இல்ல, எல்லா உலகமே எல்லாம் அழிஞ்சு போன பின்னால ஒன்றோட ஒரு வஸ்து கூட ஒரு சின்ன பொருள் கூட இல்லாமல் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு மீண்டும் நம்மை எழுப்புவது என்பது இந்த உடல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எலும்புகளை ஒன்று சேர்த்து நம்மை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவது என்பது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அது சாத்தியமான விஷயமாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவன் சொல்லிவிட்டு செல்லக்கூடியவனாக இருந்தான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான். மனிதன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான், எலும்புகளை ஒன்று சேர்க்க முடியாது என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றானா, பல் இடீதல் இன்சானின் அமாமா அல்லாஹ் சொல்கின்றான், அவனுடைய விரல் நுனிகளை சமமாக்குவதற்கு நாம் சக்தி பெற்றவனாக இருக்கின்றோம் என்பதா அல்லாஹ் சொல்கின்றான். அற்புதமான வசனம். நாம் சற்று இதை நல்ல ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு அல்லாஹ் இதில் எவ்வளவு நுட்பமான அற்புதமான விஷயங்களை உள்ளே வைத்திருக்கின்றான் என்பதை நாம் கவனிக்க முடியும். பசிரியங்கள் இதற்கு இரண்டு விதமான விளக்கத்தை கொடுப்பார்கள். விரல் நுனி என்று சொன்னால் நம்முடைய விரல் நுனி எல்லாருமே நாம என்ன செய்வோம், அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது என்று பழமொழி சொல்லுவோம். அப்போ நம்முடைய ஐந்து விரல்களும் ஐந்து விரல்களின் நுனிகளும் ஒன்றுக்கொண்டு வித்தியாசமாக எதுவும் சமமாக இல்லாமல் ஒன்று எல்லாம் மாறி இருக்கின்றது. ஆக இந்த விரல்களை நுனிகளை ஒன்றுக்கொண்டு வித்தியாசமாக இருக்கக்கூடிய விரல்களை வைத்துக் கொண்டுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செயல்பாடுகளையும் நாம் செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, எழுதுவதாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது பொருட்களை நாம் பிடிப்பது போன்ற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கைகளினால் செய்யக்கூடிய கால்களினால் செய்யக்கூடிய இந்த வேலைகள் எல்லாம் நம்முடைய விரல் நுனிகள் சற்று வித்தியாசத்தோடு இருப்பதின் காரணமாகத்தான் செய்ய முடிகின்றது. எல்லாமே சமமாக இருந்தால் எதையும் செய்ய முடியாது, எழுத முடியாது, எதையும் பிடிக்க முடியாது. நமக்கு அது வித்தியாசமாக ஐந்து விரல்களையும் அல்லாஹ் இப்படி ஒன்று கொண்டு வித்தியாசமாக வைத்திருப்பதின் நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு நன்மைகளை தர வேண்டிய காரணத்தினால்தான் அல்லாஹ் அப்படி வைத்திருக்கின்றார். ஆக ரப்பு இந்த இடத்துல என்ன சொல்ல வருகின்றான், இந்த வித்தியாசமாக ஒன்று கொண்டு முன்பின்னாக இருக்கக்கூடிய இந்த விரல் நுனிகளை கூட
சமமாக ஆக்குவதற்கு எப்படி உயிரினங்களுடைய குதிரை போன்ற பிராணிகளுடைய விரல் நுனிகள் எல்லாம் எப்படி சமமாக இருக்கின்றதோ அதே போன்று ஆக்குவதற்கும் நாம் சக்தி பெற்றவனாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குதிரத்தை இலா என்று சொல்லக்கூடிய வல்லமையை பற்றி அல்லாஹ் இந்த இடத்திலே பேசுகின்றான் என்பதாக ஃபஸீலின்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உடலிலே அவன் வயிற்றுக்குள்ளே தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா உறுப்புகளையும் கொடுத்த பிறகு கடைசியாக உருவாக்கப்படுகின்ற வஸ்து என்னவென்று சொன்னால் விரல் நுனிகள். ஒரு மனிதனுடைய விரல் நுனிகள் தான் இறுதியாக கடைசியாக கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றது, உருவாக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு அவனுடைய உடல் அமைப்புகள் அத்தனையும் முழுமைப்பட்டு விடுகின்றது. அதற்கு பிறகு அல்லாஹ் எந்த ஒரு வஸ்துவையும் உடலிலே உருவாக்குவது கிடையாது. கடைசி வஸ்து உருவாக்கப்படக்கூடிய படைக்கப்படக்கூடிய பொருட்களிலே வஸ்துக்களிலே கடைசியானது ஒரு மனிதனுடைய விரல் நுனிகள். ஆக இதிலிருந்து அல்லாஹ் என்ன நமக்கு சொல்ல வருகின்றால், இந்த விரல் நுனிகள் என்று சொல்வதிலிருந்து நம்முடைய உடல் அமைப்புகள் அனைத்தையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் முழுமையாக நாளை மறுமையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். கடைசியாக உருவாக்கப்பட்ட அந்த விரல் நுனிகளை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் மறுமையிலே முழுமையாக கொண்டு வந்து நம்மை இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்த்து விடுவான். மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் சரி, நெருப்பிலே கரிந்து சாம்பலாகி போனாலும் சரி, அல்லது தண்ணீரிலே கரைந்து போனாலும் சரி, ஒரு மனிதனுடைய உடல் எந்த விதத்தில் போனாலும் கடைசியாக நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒன்றாக ஒன்று சேர்த்து விடுவான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய உடலிலே பின்பகுதியில முதுகத்தண்டிலே கீழே நம்ம சின்ன ஒரு உரண்டை மாதிரி பால் மாதிரி ஒரு வஸ்து இருக்கும், எல்லாரும் தொட்டு பார்த்தா தெரியும். ஆக விஞ்ஞானம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றது, உலகத்திலே ஒரு மனிதனுடைய உடலை எந்த விதத்தில் அழித்தாலும், அது நெருப்பாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், எந்த வஸ்துக்களின் மூலியமாக ஒரு மனிதனுடைய உடலை அழித்து அதை இல்லாமல் ஆக்கிவிட்டாலும், அந்த பால் போன்று இருக்கக்கூடிய உரண்டையாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து இருக்கின்றது, எப்பொழுதுமே அது அழிந்து விடாத ஒரு பொருளாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எப்படி விமானத்தில் பிளைட்ல என்ன செய்யணும், பிளாக் பாக்ஸ் சொல்லி இருக்குது அல்லவா, அது என்ன செஞ்சாலும் அது ஒன்றும் செய்யாது, அதை வைத்து நடந்த விஷயங்களை கண்டுபிடிக்கின்றார்கள் விஞ்ஞானிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எவ்வளவு, அவன் ரப்ப மனிதர்களை படைத்த ரப்ப அல்லவா, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருப்பான். ஆக ஒரு மனிதனுடைய உடலில் அந்த உரண்டை போன்ற வஸ்துவை அல்லாஹ் வைத்து எல்லா உடலில் அனைத்து பொருட்களும் மண்ணோடு மண்ணாக அது மறைந்து போய்விட்டாலும் அந்த ஒரு பொருளை அப்படியே அழியாமல் அல்லாஹ் வைத்திருப்பான். அதை கொண்டு நாளை மறுமையிலே அல்லாஹ் உயிர் கொடுத்து உடலை முழுமையாக கொண்டு வருவான் என்பதாக ஃபஸீலின்கள் நமக்கு விளக்கம் தெரிகின்றார்கள். ஆக எது நடந்தாலும் அது ரப்பினால் நடக்க முடியாத ஒரு விஷயம் அல்ல, நடத்த முடியாத ஒரு விஷயம் அல்ல என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த வசனங்களின் மூலியமாக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக நாம் முழுக்க முழுக்க இறைவனின் மீதும் அவனுடைய குதிரத்தை இலாக என்று சொல்லக்கூடிய வல்லமையின் மீதும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்துள்வானாக.